அங்க போய் சொல்லி வேணுகொண்டாடி இங்க வீட்டை கூட பெரிய பிரச்சனை. அது எனக்கு இந்த வழியா பாருங்க போல வாங்கி வந்துக்கிறேன். நான் எனக்கு இந்த வழியா இருப்பேன். இது வந்து இங்க இலங்கையில வந்து இல்ல. இப்ப தவறம் வந்து மனைவி காணியில கொண்டு வந்தேன். நான் பாக்குறேன். வணக்கம் ரவுகளே, நான் உங்கள் தவகரன். நான் உங்கள் சங்கவி. பாத்தீங்கன்னா புத்தம்புதிய காணொலி, அதுவும் பாத்தீங்கன்னா சங்கவி திரும்ப வந்திருக்கிறா இந்த காணொலி. மீண்டும் சங்கவி. அது மாதிரி கடை ஆளவன் அமீதியோட வேற இல்லை. நிறைய பேர் வந்து நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் போடுறதுங்க. நான் வந்து இந்தியாவுக்கு போன வழியா தான் வர இல்லாம போனது. பாத்தீங்கன்னா விட்டுட்டு போட்டேன். விட்டுட்டு போட்டேன் பாத்தீங்கன்னா நாங்களே கப்பல் பயணத்துல நாங்கள் போகணும் போகணும்னு பாத்தீங்கன்னா கனடா முயற்சி செஞ்சுருந்தோம். கடைசியா பாத்தீங்கன்னா கப்பல் ஓடவில்லை. திடீர்னு பார்த்தீங்கன்னா கப்பல் ஓட வலிக்கிட்டோம்னா நாங்கள் ஏற்கனவே டிக்கெட் போடுறேன். ஏற்கனவே பிளானிங் இருந்தது வந்து திருப்பி கப்பல் பயணத்தில் போயிருக்கேன். நான் தனியாக தான் போகிறேன்டைய தான் நான் தனியாக போய் வந்தேன். அதுக்கு ஒரு மாதத்துக்கு தான் நாங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு போயிருந்தோம். ரெண்டு பேரும் சேர்ந்து போய் வந்துடும். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த முறை தனியாக போக முடியும் முதலே பிளான் பண்ணிட்டோம். அதனாலே நாங்கள் தனியாக போய் வந்தோம். நேற்று என் கப்பல் வீடியோ பார்த்துருப்பீங்க, திரும்பி வந்த வீடியோ. இந்த கப்பல் வந்து நல்ல ஒரு வசதியான கப்பல் உண்டு. கப்பல் பயணத்தில் வந்து எவ்வளவு சிறப்பு அம்சங்கள் இருந்தெல்லாம் இதில் கதைச்சு கொண்டு அதே மாதிரி இந்த காணொலி பார்த்தீங்கன்னா கப்பலில் கொண்டு வந்த பொருட்களை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. என்ன பொருட்கள் அந்த 50 கிலோ கொண்டு வந்தான்றதை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். அதுதான் இந்த காணொலி. உண்மையாகவே இந்த கப்பல் பயணம் வந்து நல்ல ஒரு வசதியானதும் அதோட பார்த்தீங்கன்னா 20 கிலோவும் கொண்டுடலாம். அது உண்மையாகவே மக்களுக்கு நல்ல ஒரு பயனுள்ள இது. இப்போ வந்து அதை வந்து நிப்பாட்டி இருக்கிறோம். ஆனால் அதை கட்டாயமாக தொடர வேணும்ன்றது தான் மக்கள் எல்லாம் என்ன கோரிக்கையும். நீங்கள் நேட்டியாம் வீடியோவில் பார்த்துட்டு போய் நேட்டியாம் வீடியோவில் பார்த்தீங்கன்னா 105 பேர் வந்த கப்பல். கப்பல் கடைசியாக அதான் கடைசியான கப்பல். எல்லாருமே ஓடி ஓடி வந்தவே அவனை கடைசி கப்பல் 50 கிலோ கொண்டு போலாம்ன்றதுக்காண்டி. அது என்ன பிரச்சனை நடந்தா கடைசி நேரம் பார்த்தீங்கன்னா 23ஆம் தேதி தான் கப்பலுக்கு எங்களுக்கு ஷெடியூல் வந்திருந்தேன். அப்போ நான் ரிட்டர்ன் டிக்கெட்டும் 23 கப்பலே போட்டிருந்தேன். நான் ராமேஸ்வரத்தில் நிக்கிக்கு பார்த்தீங்கன்னா திடீரென்று நான் கோல் வந்துச்சு கப்பல் வந்து 23ஆம் தேதி ஓடாதான் புயல் அடிக்க போதாம்னு சொல்லி 20ஆம் தேதி தான் ஓடும்னு சொல்லி சொல்லிட்டேன். அப்போ 2-3 நாள் நான் 3 நாளைக்கு மொத்தம் சொன்னது. அப்போ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே கிணக்கடம் போக முடியல. நான் பிளான் பண்ணி வச்சு கொண்டிருந்தது இந்த கப்பல் இடநிறுத்தத்தாலேயே பார்த்தீங்கன்னா நான் உடனே திரும்ப நாகப்பட்டினத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஆகிட்டு அதனாலேயே பார்த்தீங்கன்னா டக்குன்னு நாங்கள் அந்தாண்டே மூக்கையூரில் இருந்து பொருட்களை வேண்டிக் கொண்டு அப்படியே நாங்கள் இங்கே வர வேண்டியதாக போச்சு நாகப்பட்டினத்துக்கு. பிளான் இருந்தது கிணக்க பொருட்கள்லாம் வேண்டிக் கொண்டுறோம். ஆனால் அந்த பிளான் வந்து குழப்பிட்டது. என்னென்னா நேரம்ன்றதே இல்லாமல் போயிட்டு பொருட்கள் வேண்டுறதுக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு பூட் சிட்டிக்குள்ளே போயிட்டு நான் உடனே என்னென்ன பொருட்கள் எடுக்கலுமோ 50 கிலோக்கு எடுக்கலுமோ அந்த அளவு எடுத்து கொண்டு வந்துட்டேன். இப்போ தவறம் வந்து மனைவி காண்டியன்னு கொண்டு வந்தேன் பார்க்க போகிறேன். உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. இந்த கப்பல் பயணத்தை பற்றி கொஞ்சம் சொல்லிட்டு நாங்கள் பொருட்களை எடுப்போம். என்ன பார்த்தீங்கன்னா கடைசி நேரம் கப்பல் நீங்கள் பார்த்துருப்பீங்க. உண்மையிலேயே இந்த கப்பல் சேவை தொடர்ந்து ஓடினா இருந்தா நான் உண்மையை சொல்கிறேன் யாழ்ப்பாணம் சும்மா அந்த மாதிரி வளரும் கையிலே பிடிக்கலான்னு சொல்லலாம். என்னடா அந்த கடைசி நாள் நான் பார்த்துறோம் இவ்வளோ பேக்குகள் இவ்வளோ பொருட்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா அந்த 50 கிலோவுக்கு நான் பார்த்தீங்கன்னா டூரிஸ்டாக தான் போய் வந்தேன். இவர் வந்து 50 கிலோ கொண்டு வரையில நாங்கள் கொண்டு வந்து 40 கிலோ மிச்சம் 10 கிலோ லக்கேஜ் நான் சரி ஓகே கூட இருந்து சொல்லி நான் கொண்டு வந்தேன். உண்மையில சொல்ல போனால் 50 கிலோவுக்கு எல்லாரும் கொண்டு வந்தவ அதுக்கு மேலே அலோ பண்ணல. அந்த 50 கிலோவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த செட்டுப்புகள் எல்லாமே கிணக்க பேர் கொண்டு வந்தேன். பிஸ்னஸ் பீஸாலாம் வந்தவ அப்போ அங்கேருந்து வரைக்க அந்த இந்தியன் செருப்புகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிட்டிய பேக் நீங்கள் பார்த்துருப்பீங்க கடைசி காலம்ல அப்படி செருப்புலாம் பெருசாக கிலோவுக்கு நிற்காத 1000-2000 செருப்பு கொண்டு வந்துருக்கு. அப்படி இருக்குமே என்ன அப்படியெல்லாம் கொண்டு வந்துச்சு. நம்ம அப்படி கிணக்க பேர் பிஸ்னஸ் விசாவில் போய் கிணக்க பொருட்களை கொண்டு வந்து இப்படி தொடர்ந்து ஓடின நேரம் தான் உண்மையில் சொல்ல போனால் யாழ்ப்பாணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பொருளாதார வளர்ச்சியாக இருக்கும். ஆனால் கட்டாயமாக அதில் வந்து நீங்கள் 50 கிலோ தான் கொண்டுடலாம். அது கூட நீங்கள் 1 கிலோ கூட கொண்டுடலாது. அதோட பார்த்தீங்கன்னா அங்கே மணந்து அப்புறம் இங்கே மணப்பினும் அது ஒரு பெரிய மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு. அங்கே நாங்கள் அந்த துறைமுகத்தில் அளந்து அப்புறம் இறங்கினா அப்புறம் அழைக்கினோம். அதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. அதனால 50 கிலோ தான் பெலவு வண்டிக்கு. ஆனால் உண்மையில் அந்த கப்பல்கிட்ட சீட் பார்த்தீங்கன்னா 150 150க்கும் 50 கிலோன்றதே கூடன்ற மாதிரி போயிட்டு என்னட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்தது 100 பேர் எல்லாரும் 50 50 கிலோ கொண்டு வந்தோம்னு பார்த்தீங்கன்னா கடைசியாக கொண்டு வந்து சீட்டில் தான் எல்லா பேக்குகளும் வைக்க வலிக்கிட்டு என்னென்னா லக்கேஜ் வைக்கிற இடமே இல்லாமல் போயிட்டு. உண்மையில் சொல்லப்போனால் நான் நினைக்கிறேன் அடுத்த முறை ஓடைக்க இந்த கப்பலை வந்து மாற்றி வினம்னா என்ன வேறு கப்பல் கொண்டு வர்றதுக்கான சந்தர்ப்பங்கள்லாம் அதிகமாக இருக்குது. ஏன்னென்ன பார்த்தீங்கன்னா அந்த கப்பல் பயணத்தில் வந்து நான் இதை பற்றி கதைக்க முடியவில்லை. ஏன்னென்ன பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் போயிட்டுது சரியாக கஷ்டப்பட்டுட்டோம் அந்த 50 கிலோ தூக்கி அப்படி இப்படி இந்த இமிக்ரேஷன் அதுன்னு சொல்லி அந்த கப்பல் பயணத்தில் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தலையடி வந்துட்டு அந்த வரைக்கு அந்த ஏசிக்கு அந்த கிணக்க ரொம்ப ஏசி போட்டிருந்தாங்க. உண்மையை நல்லா இருந்துச்சு அந்த கப்பல் பயணம். வேணா
இங்க ஜாழ்பாணத்திலிருந்து போறேன்னா நீங்க கப்பல் உடனே கட்டாய நீங்க கப்பல் பயணத்தை வந்து தெரிவு செய்யுங்க. இங்க இருந்து போறதுக்கு நீங்க ஃபிளைட்டை தெரிவு செய்தாலும் நீங்க அங்க இருந்து வர்றதுக்கு கப்பலை தெரிவு செய்யாம இல்ல. ஆனா என்ன ஒரு பிரச்சனை பாத்தீங்கன்னா, இதுல கப்பல் பயணத்துல நேரத்தை கொண்டு போயிடும். ஒரு 4-5 மணித்தேரம் இதுல போயிடுவோம். அதுதான் மிகப்பெரிய ஒரு இது. அதான் 3.5 மணித்தேரம் பாத்தீங்கன்னா அந்த கப்பல் பயணத்துல செலவழியும். அப்புறம் இமிக்ரேஷன் அந்த இதுகளுக்கு பாத்தீங்கன்னா எப்படியும் ஒரு 4-5 மணித்தேரம் செலவழியும். வரைக்கும் பாத்தீங்கன்னா கப்பல் லேட்டா போச்சு. இந்த 105 பேரும் போர்டிங்குள்ள வந்து போற கண்டிக்க சரியான லேட்டா போயிட்டு காலமன் 4 மணிக்கு வந்து சாப்பிடாம தான் வந்து சேர்ந்தான். அது 3 மணி ஆச்சு. போயிட்டு சரி, இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்டா, தமிழ்நாட்டில் நான் அவசரப்பட்டு வேண்டி கொண்டு வந்த பொருட்கள் என்னென்ன பார்க்க போகிறோம். சங்கவையும் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க அப்படி இப்படிலாம் சொல்லி கொண்டு இருந்தோம். பிறந்து வாக்கில இப்போ தான் நாங்கள் திறக்க போகிறோம் உங்களுக்கு முன்னால். ஓகே பார்த்தீங்கன்னா இந்த லக்கேஜுக்கு அங்கே கொண்டு வந்தாங்க. இது மொத்தம் 26 கிலோ இதுக்குள்ளே கொண்டு வந்தேன். 26 கிலோவுக்கு பெருமதியான பொருட்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பொருட்கள் என்னென்ன பொருட்கள்னு பாருங்க மக்களே. பார்த்துட்டு பேசக்கூடாது டேய், நீ இதுதான் போய் தமிழ்நாட்டில் போய் வேண்டி கொண்டு வந்தியாடு. என்னடாமே அவசரத்தில் என்னென்ன வேண்டுறேன்னு தெரியல, அதனால அவசரப்பட்டு உடனுடன் வேண்டி கொண்டு வந்தேன். என்னென்ன எனக்கு நேரம் காணாமல் போயிட்டு வாங்க பார்ப்போம் என்ன நாங்கள் கொண்டு வந்த பொருட்களை தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறோம். என்னென்ன பொருட்கள்னு சங்கவியை எடுத்து காட்டுவேன். நாங்கள் போன முறை போயிட்டு வாங்க மறந்த மனித உண்டு என்ன பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நாங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் நாங்கள் கொண்டு வந்த பொருட்கள் எல்லாமே சாப்பாடு பொருட்கள். அது சரியாக எனக்கு பார்த்தீங்கன்னா 2-3 மணிச்சேர்ந்து இருந்தது அந்த ஃபுட் சிட்டியில் சாமான் வேண்டுறக்கு பொருட்களை வேண்டாக்க. ஏன்னாடா 9 மணியோட அந்த ஃபுட் சிட்டி வந்து க்ளோஸ் ஆக போகுது. அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா டக் டக் டக்குன்னு என்னென்ன தேவையோ அதெல்லாம் டக் டக்குன்னு எடுத்துட்டேன்டா. சும்மா வறுமையாக வர்றது வந்து எங்களுக்கு நட்டம் தான். என்னென்னா அந்த லக்கேஜும் இல்லை ஒன்றும் இல்லைன்ற காண்டி கடைசியாக பார்த்தா வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் பொருட்கள் எடுத்து வந்தால் பார்த்தீங்கன்னா சங்கவியில் ஜிப்பி நூடுஸ் இதெல்லாம் சங்கவி சொன்னமாக கணக்கை வேணி கொண்டு வச்சு அடியில் இருக்கு லேஸ் எல்லாமே வந்தது எல்லாமே கொண்டு வந்தேன். இந்தியா கேட் பாஸ்மதி அரிசி என்னடா பிரியாணி அடிக்கடி சங்கவை செஞ்சு வரக்கான தான் அரிசி பண்ணி கொடுத்தேன். எனக்கு உண்மையிலேயே உடனே ஏதாவது வேண்டிட்டு பார்த்தா கிலோ போட்ட நிறுத்து நிறுத்து போதான் கடைசியாக பார்த்தேன். மிஞ்சிட்டு கிலோ 25 கிலோ கூட பார்த்தேன். என் உழுப்பு மட்டுமே பார்த்தீங்கன்னா போய் 9 கிலோ கொண்டு போனான். இப்போ மிஞ்சிட்டு அப்போ நான் கடைசியாக பார்த்தேன் என்னென்ன வேண்டலாம்னு பார்த்தா வெயிட் கூடிய நிலை அரிசியை தான் வேண்டலாம்னு டக்குனு பேக்கெட் அரிசியை தூக்கி ரெண்டை வேண்டி வச்சேன். அப்படிதான் கொண்டு வந்து இது பார்த்தீங்கன்னா என்ன பிஸ்கெட்டுடா வேபஸ் பிஸ்கெட் தான். இதில் வந்து பட்டர் பிஸ்கெட் மாதிரி 10 ரூபா 10 ரூபாக்கு பட்டர் இது கடைசியாக பார்த்தீங்கன்னா கப்பலில் வரைக்கும் இந்த பிஸ்கெட் எல்லாம் இருக்கு வந்தவன். இதே மாதிரி சாக்லேட் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. இலங்கை பேபஸ் பிஸ்கெட்டுக்கு எனக்கு தரவே இல்லை குழந்தை அது முடிஞ்சது அது முடிஞ்சது. இலங்கை பேபஸ் பிஸ்கெட்டுக்கும் இந்தியாண்ட பேபஸ் பிஸ்கெட்டுக்கும் நல்ல வித்தியாசம் இருக்கு. இலங்கை பிஸ்கெட் பார்த்தீங்கன்னா சப்புன்னு இருக்கு பிஸ்கெட் தான் பெருசாக இருக்க முடியும். க்ரீம் குறைவாக இருக்கும் இல்லை க்ரீம்கள் கூட இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பேபஸ் பிஸ்கெட் உடைச்சிட்டேன். இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இதுதான் க்ரீம் கூட இது சீஸ் க்ரீம் சீஸ் தானா சீஸ் கிடையாது நல்லா இருக்கும். கடைசியாக சாப்பிட்டு முடிஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா கடைசியாக ஒருக்கா அந்த அந்த என்ன சொல்கிறது சீஸ் வந்து ஒரு சின்ன ஒரு கப்புத்தன்மை வர்ற மாதிரி வரும். இதே மாதிரி நான் போன முறை வரைக்கும் சென்னையில் வேண்டினா அந்த பிஸ்கெட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சீஸ் இருந்தது ஓ அது நல்ல டேஸ்ட் உண்டு. அது கிடைக்கல அந்த தேடி தேடி பார்த்தா கிடைக்கல பார்த்தீங்களா. உதயகிருஷ்ணன் இலங்கையில இந்த நெய் விற்கிறாங்க
ஒரு நாலு என்ன சொல்றது இந்தியா காசு பெருமதி எங்கேயும் பெருமதி அப்படி கூட விற்கலாம். நாங்கள் அந்த கடையில் போய் பூச்சியில் பார்த்தோம் இங்கே விலை கூட. அப்போ நான் பார்த்துட்டு டக்குன்னு கிடந்ததை ஒரு லிட்டர் ரெண்டும் அதேமாரி அரை லிட்டர் ரெண்டு மணி கொடுத்துறேன் ரெண்டு நெய்போதில். ஓகே வேறு என்னண்டா அடுத்தது நான் உங்களுக்கு காட்டப்படுறேன்னா கட்டாயம் நீங்கள் தமிழ்நாட்டுக்கு இந்தியாவுக்கு போனீங்களா இருந்தால் இதை வேணுங்க. எனக்கு இது பிடிக்காது. சங்கவிக்கு பிடிக்காது. இவருங்க தேன்நெல்லி, தேன்நெல்லி வந்து இப்படி விற்பாங்க அது 10 ரூபா இலங்கை காசுக்கு உண்டு பார்த்தீங்கன்னா இது 40 ரூபா. ஆனால் வீட்டையும் நாங்கள் செய்யலாம். ஆனால் நான் பார்த்தீங்கடா எனக்கு ஆசைன்றபடியாக வேண்டி கொண்டு வந்த தேன்நெல்லி உண்மையில நல்ல ஹெல்த்தியானதுன்னு சொல்லலாம் தேன்நெல்லி. அதே மாதிரி அடுத்தது ஒன்று நூடுல்ஸ் உடம்புக்கு கூடாது. அது எப்படி அத்திப்பழம், இது அத்திப்பழத்தில் வந்து தேனுக்கு ஓட்ட அத்திப்பழம் இது வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதே காட்டுறேன் பாருங்க நெல்லிக்காய் பாருங்க இப்படி பேக் பண்ணி தான் வருது. நெல்லிக்காய் தேனுக்கு வட்டி ஊற போட்டு அப்படி வருது. சின்ன லட்டு மாதிரியே வந்துருக்கு. இந்த தேனெல்லியை பாருங்க லட்டு மாதிரியே வருதா பாருங்க. இதான் அந்த தேனெல்லி இலங்கையில் என்ன தமிழ்நாட்டில் எந்த கடையில் கேட்டிங்கனாலும் இந்த தேனெல்லி இருக்கும் பாருங்க. பெட்டிய நெல்லி இந்த காட்டு நெல்லின்னு சொல்லுவாங்க அப்படி மெலை நெல்லியோ காட்டு நெல்லி சொல்றது எனக்கு பிடிக்காது. ஏன் தேனெல்லியோ போனால் கட்டாயம் மிஸ் பண்ணாங்க சிஸ்டர். அதே மாதிரி தான் அத்திப்பழம் நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. அத்திப்பழம் நான் நிற்கல டேஸ்ட்டாக இருக்கு இந்த மூணாம் பெஸ்ட்டாக சாப்பிட்னா நல்லா இருந்துச்சு. ஒவ்வொரு முறையும் போய்க்க நான் தேனெல்லி வேண்ட பழமே ஆனால் போன முறை போய்க்க நாங்கள் மிஸ் பண்ணிட்டேன். அடுத்தது கிட்கேட் வாங்கி வந்துக்கிறேன் மேவிக்காக வாங்கி சாக்லேட். அத்திப்பழம் தான் அத்திப்பழம் பார்த்தீங்கன்னா அந்த தேனுக்குள்ளே போட்டோம்னா போட்டிருக்கேன். ஆனால் உண்மையான தேனுக்கு போட்டு சீனி பானைக்கு போட்டது தெரியல. ஆனால் நல்லா இருக்குது அத்திப்பழம் எனக்கு தேனெல்லியும் கூட அத்திப்பழம் எனக்கு பிடிச்சி கொண்டுச்சு. அஞ்சு பாருங்க பெக் பண்ணி எப்படி வந்திருக்கு அந்த காம்போட வந்திருக்கு தேன். சங்கவிக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுமே பிடிக்கல. நான் வந்த உடனே பார்த்தீங்கன்னா டெண்ட் எடுத்து சாப்பிட்டேன் உண்மையில். என்ன பாருங்க இதான் தேனுக்கு போட்டால் அத்திப்பழம் எப்படி இருக்குன்னு சங்கவி வேகாத்துக்கு கொண்டுக்கிறேன். இது பிடிக்காது உண்மையில நல்ல ஹெல்த்திக்கு இந்த என்ன சொல்கிறது என்னோடய உடல் நலத்துக்கு நல்லா சொல்லலாம். இந்த அத்திப்பழத்துக்கு கொடுக்குறேன் அத்திப்பழம் தேனெல்லி படிக்க முடியும். உண்மையில கட்டாயம் சொல்லுங்க எனக்கு என்னடா எனக்கு தான் பிடிக்கும் ஒரு ஜெயில கிணக்க பிறகு பிடிக்காம இருக்கும் ஒரு ஜெயா சங்கவி மாதிரி கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்க. உண்மையை நல்லா இருக்கு கட்டாயம் நீங்க போன இதெல்லாம் மேடி சாப்பிடுங்க. இலங்கை எப்படி கிடையாது அதான் சொல்றேன். கிரிக்கெட் வாங்கி சங்கவி தான் கடைசியாக சொன்னது பார்த்தீங்கன்னா இந்த கிரிக்கெட்டை பண்ணி இருந்துச்சு அதனால சங்கவி தான் பண்ணது. இது பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் 20 ரூபாவா மொத்தம் 30 பீஸ் இருக்குது 600 ரூபா. 600 ரூபா இது கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. அப்படியா கொஞ்சம் இனிப்பு கூடமே கிடக்கு. ஏன்னா இந்தியா கிரிக்கெட் கொஞ்சம் வித்தியாசம். இது மேட் இன் டெல்லி. டெல்லி இதே மாதிரி யூரோப் கண்ட்ரி கிரிக்கெட் வித்தியாசம். அது வந்து இனிப்பு வந்து குறைவாக இருக்கும் அது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அது ஆனால் இது கொஞ்சம் இனிப்பு கூட ஒரு வித்தியாசம் கொஞ்சம் இனிப்பு கூட அது நல்லாக்கா. இதுங்க சிக்கெட் மாதிரி இருக்குது. இலங்கையில் இருக்கிற சிட்செட் மாதிரி அந்த குவாலிட்டியான சிட்செட் அப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருக்குது. ஃபுல்லாகவே உடைச்சி சாப்பாடு தான் போடக்கு என்ன அன்பாக்சிங் இந்த பேரில் பிஸ்கெட்டே இப்படி பண்டிலாக வாங்கி வந்துக்கிறேன். பன்னெண்டு பிஸ்கெட் இருக்குது 10 ரூபா பிஸ்கெட் மாதிரி பார்த்தீங்கன்னா இது அப்படி பண்டிலாக வாங்கி கொடுங்கண்ணா. ரெண்டு வாங்கி வந்துக்கிறேன். ரெண்டு இல்லை நாலு கிட்ட வேணாம் நினைக்கிறேன். ஒன்று வேறு ஒரு ஃப்ளேவர் ஒரு ஒரு ஃப்ளேவரில் வேணாம் எல்லாமே நல்ல குவாலிட்டியான இப்படி பண்டலாக விற்கிது 10 ரூபாவில் இதெல்லாம். சில பேர் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் செய்கிறக்காண்டி கூட கப்பலில் போகணும்னு யோசிப்பீங்க. அப்படி போனீங்கன்னாடா இப்படியான பிஸ்னஸ் எல்லாம் செய்யலாம். இது நீங்கள் நினைப்பீங்க பிஸ்னஸுங்கன்னு இல்லை சங்கவிக்கண்ணி பண்ணி கொண்டு வந்த பொருட்கள் ஏன்னா எல்லாமே சாப்பாடு பொருட்களாக பண்ணி கொண்டு வேறு எந்த வித பொருட்களுமே பண்ணி நீங்கள் போனாலும் இப்படி வாங்கி வந்தால் உங்களுக்கு லாபம் இருக்குது. லாபம் இருக்குது. நீங்கள் இப்படி பிஸ்கெட் பேக்கெட் ஒன்று வாங்குவீங்களா. நிறைய குவாலிட்டியான பிஸ்கெட் நட்ஸுகள் இதுன்னு சொல்லி இதை உடைச்சி காட்டு இல்லை என்ன உடைச்சி அப்படியே உடைக்கப்பா ஒவ்வொரு ஃப்ளேவர்லேயும் மூண்டு ஒன்று பண்ணினாங்க. 10 ரூபா பிஸ்கெட்டு இது அப்படி வந்திருக்கு 10 ரூபா சங்கவி தான் அவசரப்பட்டு எடுத்து சாப்பிட்றேன். இவ்வளோ 10 ரூபா இந்தியா காசுக்கு 10 ரூபா அப்புறம் இளைய காசுல வெளியேற்றாலே போட்டு
அங்கேத்த பிஸ்கட் குவாலிட்டிக்கானது வேண்டி கொண்டது விலையை பார்த்து வேண்டியில கூட பொருட்கள் இங்கே வேண்டியில அது அங்கேத்த தரத்தில் வேண்டியிலாண்டா கணந்தம் போயிருந்தது ஏன்னா அதான் பார்த்தீங்கன்னா பிஸ்கெட்டின் உண்மையான தமிழ் பேர் விசுக்கோதுன்றது எத்தனை பேருக்கு தெரியும் விசுக்கோதா அப்படியா அந்த பார்த்தீங்கன்னா சின்ன ஜீரகம் வாங்கியிருக்கிறார் பெரிஞ்சீரகம் சின்ன ஜீரகம் பெரிஞ்சீரம் மீன் வேண்ட பண்ணி வந்துட்டா ஒரு நாள் சமையலுக்கு பார்க்க சின்ன ஜீரகம் தான் முடிஞ்சிடுது அப்படின்னா போர்ச்சுகீஸில் போகிறேன் அந்த சின்ன ஜீரகம் பெருஞ்சீரம் இருந்துச்சு நான் பார்த்தா விலையை பார்த்தா நீங்கள் அங்கே குறைவு மாதிரி அங்கேருந்து நீங்க வர்றது அப்போ நான் பார்த்தேன் ரெண்டை தூக்கி வச்சேன் சின்ன ஜீரகம் பெருஞ்சீரம் மட்டும்தான் பண்ணேன் இது என்ன ஒரு பிஸ்கெட் உண்டு என்ன 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 சிரிப்புண்டா இலங்கையில நாங்க பூச்சிட்டுல போனா எப்படி பண்ணு வேணும் அதே மாதிரி நாங்க வித்தியாசமா இருக்கிறது பானிபூரி சங்கவி கேட்ட பாத்தீங்கன்னா பானிபூரி மீது வேணிக்கொண்ட சொல்லி ரெண்டு மூணு பண்ண நினைக்கிறேன் என்னோட பாத்தீங்கன்னா அந்த பூச்சிட்டுல ஒரு அண்ணாவும் ஒரு அக்காவும் ஹெல்ப் பண்ணினவன் என்னடா வேண்டுறாங்க நான் பாத்தீங்கன்னா ரெண்டு மணி ஜாதகம் வேணுக்க அப்ப என்னென்ன பொருட்கள் நல்ல நல்ல பொருட்கள் என்னென்ன பொருட்கள் இங்க ஃபேமஸ்ன்னு சொல்லி அப்ப அதுக்கே அந்த பானிபூரியாவே தான் காட்டினேன் தமிழ்நாட்டை இது வந்து பாத்தீங்கன்னா சந்தன சோப் ஆட்டுப்பால் சோப் ஆட்டுப்பால் கூட சோப் இருந்தது குங்கும பூல சோப் வந்து இதுல விலை பாத்தீங்கன்னா கஸ்தூரி மஞ்சள் 40 ரூபா 50 ரூபாவா 40 ரூபா ஒரு சோப் என்ன விலை இது 50 ரூபா கஸ்தூரி மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் ஒவ்வொன்றிலுமே ஒரு சோப் வகையில இருந்துச்சு நல்ல வாசமாவும் இருக்குதா அடுத்தது பார்த்தீங்கன்னா மில்க் பவுடர் வாங்கியிருக்கிறேன் மில்க் பவுடர் பாத்தீங்கன்னா இலங்கையில பாத்தீங்கன்னா 1 கிலோ மில்க் பவுடர் என்ன விலை 400 கிராம் இப்போ 1080 ரூபாவா 1000 ரூபாய்100 ரூபா இலங்கை லைபோய்க்கும் இந்தியா லைபோய்க்கும் நல்ல வித்தியாசம் இருக்கு பாருங்க இது இப்படி கெனக்க சோப் பண்ணி கொண்டுக்கிறேன் இது விலை குறைவு இது இலங்கையில் ஒரு சோப் வந்து எவ்வளோ 180 ரூபாவா 180 ரூபா வருது இது இந்தியா காசுக்கு எவ்வளோ வந்துருது ஒரு சோப் என்ன விலை போட்டிருக்கு விலை குறைவாக தான் வேண்டி நான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விலை குறைவு தான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிஸ்கட் பைகள் இது எல்லாம் ஓண்ட ஓண்டு சின்ன சின்ன இருந்து எல்லாம் எடுத்து போட்டது பேஸ்ட்டு வித்தியாசமானது இது பாத்தீங்கன்னா இங்க கச்சான் தான் நிறைய வாங்கி கொண்டு வந்துங்க என்ன தனக்கு பிடிக்குமில்ல இதுக்கு இதெல்லாம் சாப்பிடுவாரு மிக்சரை நான் வாங்கி வாங்கிக்கணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அடுத்த ஒரேஞ்சு முட்டாய் இந்த ஒரேஞ்சு முட்டாய் இதெல்லாம் சும்மா கண்டது எல்லாத்தையும் எடுத்து தூக்கி போட்டு விட இந்த பச்சை முட்டாய் ரெண்டு முறுக்கு பக்கெட்டும் வந்துருக்கு இல்ல இந்த முட்டாய் இதெல்லாம் ஒரேஞ்சு முட்டாய் எல்லாம் வாங்கி கொண்டு வந்துருக்கேன் ரெண்டு முறுக்கு பக்கெட்டும் வந்துருக்குல்ல ஜோருங்க இதெல்லாம் பாசமா அரிசி எல்லாம் கிடக்கு இதுக்கு மில்க் மில்க் பவுடர் அரை கிலோ மில்க் பவுடர் போனதுக்கு பிரியோசனமா ஏதாவது வேண்டி கொண்டு வந்தா ஓகே என்ன சங்கதி அப்படித்தான் ஆ தனக்கு பிரியோசனம் விருப்பமானது நான் சொன்னேன் எனக்கு லேஸ் எல்லாம் வாங்கணும்னு சொல்லி அதெல்லாம் வாங்கி கொண்டு வரவே இல்லை லேஸ் கிடந்தது சங்கதி இங்கயோ கிடந்தது லேஸ் கிடந்தது லேஸ் இல்ல நீயோ அப்போ கூட ஜாமான் ஓடி கொண்டு வந்தது இந்த இது என்ன லேஸ் இல்லை வேறு இது ஏதோ சங்கவி சாப்பிட்றதுக்கு குறுக்குறை ஏதோ கற்கறை ஒன்று இது என்னது இது இது ஏதோ சும்மா அந்த இது சாப்பிட்டு பார்க்குறதுக்கு இனி சாப்பிடுங்க வந்து வாங்கி கொண்டு என்ன இது 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 தெரிய அதிரசம் வாங்கி வந்து
அதிரசம் இல்லை, அதுதான் இந்த இது அத்திப்பழம். ஆயுர்வேதிக் டூத் பேஸ்ட் சும்மா இருந்துச்சு அப்ப கிலோ காண்டி வெயிட் இருக்கிறபடியே இருக்குது. ரோஸ் மில்க் வேண்டி நான் இந்த எல்லாத்தையும் கட்ட ரோஸ் மில்க் ரெண்டு மூணு உடைஞ்சிட்டு அதை உடைஞ்சபடியே நான் குடிச்சிட்டு மிச்சத்தை திரும்ப போய் வேண்டி கொண்டு வந்து ரோஸ் மில்க் திரும்ப நாம வேண்டி கொண்டு வந்துக்கிறேன். சங்கவைக்காண்டி என்ன செய்யறது, இதெல்லாம் எவ்வளவு பெரிய பிரச்சனை தெரியுமா? ஒரு பொருட்கள் வந்து சங்கவை சொல்லி வேண்டி கொண்டாடி இங்க வீட்டை கூட பெரிய பிரச்சனை. எல்லாத்தையும் சமாளிச்சு வேணா போகணும். பார்த்தீங்கன்னா முறுக்கு காட்டினேன், முறுக்கு இது வந்து அந்த கடைக்கார என்ன சொன்னா நீங்க போய் சும்மா சாப்பிட நல்லா இருக்கு முன்ன சரி இன்னும் வேண்டி போறது. இதுதான் அந்த ரோஸ் மில்க், இதுதான் அந்த ரோஸ் மில்க். என்ன பிரச்சனைடா, இதை ரோஸ் மில்க் கொண்டு வர போய் அந்த 30 ரூபா கடைசி உடைஞ்சிட்டுது. உடைஞ்சதுனாலே நான் வேண்டையில கடைசி ரெண்டு மூணு தான் மிஞ்சினது, அதைத்தான் கொண்டு வந்தேன். நான் அதையும் குடிச்சிட்டு வரோம்னா பார்த்துறேன் வாக்கு கொடுக்கக்கூடாண்டு சொல்லுது. நல்லா இருக்கா? இனிப்பு குறைவாக இருக்கு, இனிப்பு குறைவு நல்ல பால் தன்மை கூட வேற இருக்கு. மேன அந்த அந்த பால் தன்மை நல்லா இருக்குல்ல, நல்ல கூட அந்த பால்லேயே செஞ்ச மாதிரி என்ன அப்படி நல்ல பாலாக இருக்குது, நல்ல பால். அதைத்தான் அங்கேயே பால் உற்பத்தியெல்லாம் அதிகமண்டபடியாக எல்லாமே நல்லா இருக்கு. டீ இதோடக்கம் எல்லாமே நல்ல குவாலிட்டியாக இருக்கும். பால்கோவா அதோடக்கம் நல்லா இருக்கு. பால்கோவா மற்றது பார்த்தீங்கன்னா குலாப் ஜாம் எல்லாம் வேண்டி கொண்டுறோம்னு கடைசியாக யோசிச்சது. நாகப்பட்டினத்தில் வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா சுதப்பிட்டு மூக்கையூரில் இருந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் காலமே போயிட்டு படம் பார்க்க போயிட்டு வந்து ஏறி வர இங்கே வர சரியாக இரவு நாகப்பட்டினத்துக்கு கப்பலுக்கு விரைவு பார்த்தீங்கன்னா இரவு பத்து மணிக்கு தான் கப்பலுக்கே வந்து சேர்ந்தேன். அப்புறம் காலமாக 3 மணிக்கு திருப்பி போகணும். மாணவர் வந்து லேட்டாகவே போயிருக்கலாம், ஏன்னா அந்த கப்பல் வந்து எல்லாம் லேட்டாக வந்துட்டு நம்ம போகணும். லேட்டாக தான் பழிக்கிட்டது. வெற்றியை உங்களுக்கு சொல்லியிருப்பேன், நேற்று 9 மணிக்கு தான் பழிக்கிட்டது, அவ்வளவு லேட்டு. அப்போ அதனாலே பார்த்தீங்கன்னா எல்லாம் அவசரப்பட்டதுன்றது பெரிய அளவில் ஒரு பொருட்களும் உள்ளுக்கு பேக் இருக்குது. கேட்டுக்கிறீங்களா? இல்லை நான் பார்த்துறேன், உங்களுக்கு சும்மா தொட்டு பார்க்க தெரியாது. இல்லை இதுக்குள்ள மசாலா கிடக்கு, மசாலா இல்லை பேக் இருக்குது, மடித்து வச்சுக்கணும். மஞ்சள் பை கட்டாயம் நீங்கள் பொருத்தின் பேக்கு பைகளை எல்லாம் தவித்து மஞ்சள் பையை பயன்படுத்துங்கள். இல்லை இல்லை அம்மா மேலும் சாமான் நிறைய வாங்கி போட்டு மஞ்சா பைக்கு சண்டை பிடிப்பேன். சரி ஓகே, இவ்வளோதான் பொருட்கள். என்ன சங்க இவரே என்ன இதில் இந்த முறை வந்து கொஞ்சம் பொருட்கள் வந்துக்கிறேன். ஏனடா உண்மையில் நான் தனியாக போனபடியே எனக்கு 50 கிலோ தான். அதுலேயே பார்த்தீங்கன்னா 10 கிலோ கிட்ட என் உடுப்புக்கு போயிட்டு மிச்சம் பார்த்தீங்கன்னா 40 கிலோ 40 கிலோவில் 30 கிலோ தான் வந்தது. 10 கிலோ இன்னமொரு ஆளுக்கு கொடுத்தேன் நான் எந்த இதில் போட்டு கொண்டுற காடி. அப்போ சரியாக 30 கிலோவில் பார்த்தீங்கன்னா இவ்வளவு தான். மற்றது எனக்கு நேரம் குறைவாக இருந்தபடியாக பொருட்கள் வேண்டியில் ஃபுட் ஸ்ட்ரீட்டில் போயிட்டு போலத்தையும் அள்ளி கொண்டு வந்தேன். பார்த்தீங்கன்னா உங்கள் மீனவன் என்ன தான் அந்த ஃபுட் சிட்டிங்கான ஒரு பக்கத்தில் இருந்தது, அதுலேயே டக்குன்னு வேண்டி கொண்டு வந்து அப்படியே இங்கே வேற கப்பலில் வந்து ஏறி வர்றதே டைம் சரியாக போயிட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு அவசரத்தில் இவ்வளவு இந்த பயணம் இருந்ததுன்னு சொல்லலாம். ஏன்னா எவ்வளோ ஒரு அவசரம், ஏன்னா கொஞ்ச நாள் தானே. அடுத்த பார்த்தீங்கன்னா இப்போ கப்பல் சேவை முடிஞ்சுது. இனி அடுத்த வந்து கப்பல் சேவை தொடங்கும் போன்றது ஒரு கேள்விக்குறிதான். இப்போ அடுத்த கப்பல் சேவை தொடங்க உங்களுக்கு நான் அதை பற்றியான இதுகளெல்லாம் தாரேன். ஏன்னா பல பேர் பார்த்தீங்கன்னா இப்போவே ஃபோன் பண்ணி கேட்டு வந்துருக்கிறோம். அப்போ நாங்கள் வந்து கப்பல் சேவை போடா கேட்டு நாங்கள் சொல்லி கொண்டு வந்தோம். பல பேர் பார்த்தீங்கன்னா என்ன கோல் பண்ணி கேட்டுக்கொண்டிருக்கறதால கட்டாயம் இந்த கப்பல் சேவை தொடங்க உங்களுக்கு சொல்கிறேன். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கப்பல் சேவை வந்து கட்டாயமாக வந்து தொடங்கணும். அதுதான் வந்து யாழ்ப்பாணத்தை அடுத்த ஒரு கட்டத்துக்கு கொண்டு வரதுக்கான சந்தர்ப்பமாக இருக்கும் நான் நம்புகிறேன். வியாபார ரீதியில் பொருளாதார ரீதியில் ஒரு முக்கியமான இடமா மாறிட்டு யாழ்ப்பாணம்ன்றது இப்போ இந்த கப்பல் உடைய. உங்களுக்கு இந்த காணொலி வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து பிரயோசனமாக இருக்கணும்னு நம்புகிறான். உண்மையில் நீங்கள் அங்கே பொருட்கள் வேணுங்க பார்த்து வேணுங்க இங்கே மறைவாக இருக்குன்னு சொல்லி வேணுங்க. பிஸ்னஸ் ரீதியாக போகிற நீங்கள் கட்டாயம் நீங்கள் அலசி ஆராய்ஞ்சிட்டு போய் வேணுங்க. பல பேர் வந்து பிஸ்னஸ் நோக்கத்துக்காண்டி போகிறவே என்ன டைம் கால் பண்ணி கேட்டுக்கொண்டிருந்தீங்க. உண்மையில் ஓரளவு இதுதான் தெரியும், மொழியே நடக்கும் முழுது அந்த எந்தெங்கங்க சரியான இதுன்னு தெரியல. ஆனால் ஓரளவு உடுப்புகளுங்க மறைவில் மட்டும்தான் தெரியும். உண்மையில் நல்ல நடந்து இந்த கப்பல் சேவை தொடரணும்னா வேண்டிக்கொள்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்த காணொலியில் உங்களை நல்ல ஒரு காணொலியை சந்திக்கிறோம். என்ன எங்கள்கிட்ட சேனலுக்கு மூலமாக வந்தீங்கன்னா மறக்காம சொல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போ நாங்கள் போடுற வீடியோ மீண்டும் என்ன நல்ல காணொலி சந்திக்கிறோம். நன்றி நன்றி.